ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விக்னேஷ் வியூஸ். இன்னைக்கு நம்ம சன்னா மசாலா செய்யலாம், வாங்க பார்க்கலாம். பேன் சூடாயிடுச்சு, இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். இதெல்லாத்தையும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 150 கிராம் வெள்ளைக்கடலையை நைட்டு ஊற வச்சு காலையில் 2-3 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிட்டு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அஞ்சு விசில் வந்துடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கடலை நல்லா வெந்துடுச்சு, பேன் சூடாயிடுச்சு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கப்பூ, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 பெரிய சைஸ் பச்சை மிளகாய், 1/2 அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கடலையை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். வேக வச்ச கடலையை மசிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம்.
இது எதுக்காக சேர்க்கணும்னா குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இதை சேர்க்கணும். இந்த மாதிரி மசாலா திக்கான உடனே இதில் ஒரு ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.